வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரங்கோன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் ஏ காசிலிங்கத்துடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி எஸ்எஸ்ஆர் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்ட ரங்கோன் ராதா எனும் புதினத்திற்கு மு கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பேட்ரிக் ஹாமில்டன் அப்படின்றவர் எழுதிய கேஸ்லைட் அப்படின்ற கதை ஏஞ்சல் வீதி என்னும் பெயரில் பிராட்வேல நாடகமாக நடத்தப்பட்டது இந்த கதையின் கருவினால் ஈர்க்கப்பட்ட அண்ணாதுரை அவர்கள் ரங்கோன் ராதா கதையை எழுதினார் இதே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கேஸ்லைட் அப்படின்ற பெயர்ல இங்கிலாந்துல திரைப்படமாக வெளிவந்துச்சு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அமெரிக்காவில் ஜார்ஜ் கூஹாரின் இயக்கத்தில் மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது முந்தைய படங்களை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் ரங்கோன் ராதா இந்திய பார்வையாளர்களை கவரும் வகையில ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க முதன் முதலாக அண்ணா அவர்கள் கதை எழுத கலைஞர் அவர்கள் திரைக்கதை வசனம் தீட்ட நடிகர் திலகம் நடித்த படம் ரங்கோன் ராதா அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு சிவாஜி கணேசன் அவர்கள் தர்மலிங்க முதலியாராக ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருந்தார் அவருடைய மனைவியாக பானுமதி அவர்களும் மைத்துனியாக எம் என் ராஜமும் மற்றும் எஸ் எஸ் ராஜேந்திரன் ராஜசுலோச்சனா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க மந்திரவாதியாக என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருந்தாரு நடிகர் முத்துராமன் அவர்கள் வக்கீலாக ஒரு சிறு வேடத்துல இந்த படத்துல அறிமுகமானார் மேலும் டி ஏ மதுரம் குலதெய்வம் ராஜகோபால் பி எஸ் ஞானம் நம்பிராஜன் தக்ஷணாமூர்த்தி தாமோதரன் மோகனா லக்ஷ்மி அம்மாள் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சண்டிராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கல்வனின் காதலி அப்படின்னு ஹேட்ரிக் அடித்த பானுமதியின் ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகி போயிடுச்சு காரணம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் ரங்கோன் ராதா அப்படின்னு ஒரே வருஷத்துல அவங்க அடுத்தடுத்து நடித்து தள்ளிய மகத்தான நாலு வெற்றி படங்கள் பானுமதி அவர்கள் நடித்து தமிழ் தெலுங்கு என இருமொழி படமாக விக்ரம் ஸ்டூடியோவின் தெனாலிராமன் பிப்ரவரியில வெளியானது அதுல கிருஷ்ண தேவராயராக வரும் என் டி ராமாராவை ஆடி பாடி மயக்கும் டில்லி பாதுஷாவின் பெண் ஒற்றன் வேடம் பானுமதிக்கு தெலுங்கு பேசிய தெனாலிராமன் நாகேஸ்வர ராவ் அவர்கள் பின் நாட்கள்ல சித்தூர் வி நாகையா சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி அவர்கள் மற்றும் என் டி ராமாராவ் அப்படின்னு நான்கு பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற கலைஞர்கள் பங்கு பெற்ற ஒரே தமிழ் படம் அப்படின்ற பெருமை தெனாலிராமனுக்கு கிடைத்தது தெனாலிராமன் படத்துல ஜோடியாக நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஜமுனா இருவருமே எம்பி ஆகவும் பதவி வகித்தார்கள் திமுகவில் இருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வெளியேறிய தருணம் அது அதனாலதான் தமிழ்ல தெனாலிராமன் தோல்வி அடைந்தது அப்படின்னு கண்ணதாசன் போன்றவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க மெகா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் நிஜமாகவே அண்ணாதுரை என் எஸ் கிருஷ்ணன் மு கருணாநிதி வி சி கணேசன் பானுமதி அப்படின்னு ஜாம்பவான்கள் ஐந்து பேர் இடம்பெற்ற ஒரே படம் தான் ரங்கோன் ராதா திமுகவிலிருந்து நம்மை பிரிந்த கணேசன் தான் எனது இந்த கதையில நடிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணா அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து செய்த கலவை பானுமதி அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது நடிப்புல அவர் சிவாஜி கணேசனுக்கு போட்டியாகவும் மற்ற தொழில்நுட்ப தலையீடுகளில் பானுமதி அவர்கள் எம்ஜிஆருக்கு போட்டியாகவும் இருந்தாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்